வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது பிரெட் குலுப் ஜமுன். அது எப்படி செய்யலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர், இன்றைக்கி நான் வந்து பிரெட் குலுப் ஜமுன் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 7 பிரெட் எடுத்திருக்கேன். சீனி 1 கப்பு, இந்த பச்சை கலரு 250 கிராம் ஓட சேர்த்து 1 கப்பு எடுத்திருக்கேன். ஓகேவா, நான் பால் மில்க்கு பால் எடுத்திருக்கேன். அது வந்து 3 ஸ்பூன் பாய்க்கணும். எலுமிச்சைப்பழம் ஒரு 6 எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன். இதே கப்பு அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து நான் பேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு தட்டியாச்சு. இப்போ வந்து சீனியில் வந்து பால் காய்க்க போகிறேன், பாவு காய்க்க போகிறேன். இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி 1 கப்பு சீனி, இதே கப்பு அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா, இந்த அளவு தண்ணி எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கணும். ஓகேவா, நல்லா கரைக்கும் சீனி. சீனி வந்து கையில் வந்து லேசாக ஒட்டணும், அந்த அளவுக்கு பாவு காய்ச்சா போதும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, பாருங்கள் சீனி வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம போய் தொட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஒட்டுதுங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி கம்பி பதம் இருந்தால் போதும், ரொம்பவும் கம்பி பதம் இருக்க தேவையில்ல. இந்த மாதிரி ஒட்டினா போதும், இந்த மாதிரி எடுக்க வேண்டியதான். இப்போ அடுப்பு அவிச்சாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவோம். இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து அடுப்பு அவிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். அப்போ தான் வந்து அந்த சீனி வந்து கொஞ்சம் ஒட்டாமல் போவோம். அப்படி உங்களுக்கு ஏலக்காய் வேணுன்னா ஏலக்காய் போட்டுக்குங்க, பிரச்சனை இல்லை. ஏலக்காய் போட்டாலும் நல்லா வாசமாக இருக்கும். நான் வந்து ஏலக்காய் பாய்க்க மாட்டேன். ஓகேவா, அப்படி விட்டுருவோம். ஓகேவா, இப்போ நான் பிரெட் வந்து வெட்ட போகிறேன். இந்த சைட்டெல்லாம் வெட்டிடுங்க, இந்த சைட்டு தேவையில்லை. இந்த சைட்டில் உள்ளது நீங்கள் வெட்டி எடுக்கணும், இது தேவையில்லாதது. ஓகேவா, வெட்டியாச்சு. இந்த சைட்டும் வெட்டணும். ஓகேவா, வெட்டியாச்சு. இப்போ 4 துண்டாக வெட்ட வேண்டியதான் அப்படி. ஓகேவா, 4 துண்டாக வெட்டி இப்படி போட்டுருங்க. ஓகேவா, இந்த மாதிரி 4 துண்டாக வெட்டி இப்படி போட்டுருங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி செய்யணும். ஓகேவா, பாருங்கள் நான் பிரெட் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பிளேண்டில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ரொம்பவும் மெலிசாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரன்னு இருக்கணும். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம அரைக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம பிளேண்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப ஹலூசாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கரகரப்பாக அரைக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம், இந்த அளவுக்கு பாருங்கள் கொஞ்சம் கரகரன்னு இப்படி தான் அரைச்சிருக்கணும். ஆ, இப்போ இதில் கொட்டிடலாம். ரொம்பவும் மெலிசாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் வேதம் அரைக்கணும். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி பிழையுதுன்னு உங்கள்கிட்ட இப்போ நான் காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ வாங்க நம்ம எப்படி பிழையலான்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், மொதல் வந்து கொஞ்சமாக பால், நான் வந்து மொத்தம் 4 கரண்டி ஊற்றுவேன். நீங்கள் பார்த்து ஊற்றிங்க. சாப்பிட்ற கண்டியில் 4 கண்டி 4 டேபிள் ஸ்பூனு ஊற்றிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிழையணும், ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிழையுங்க. ரொம்ப ஊற்றி பிழைஞ்சிங்களா தண்ணியாக போயிடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிழைங்க. இது வந்து நான் வந்து மாவு பால் பாய்க்கிறேன். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிழைஞ்சிட்டே வாங்க. ஓகேவா, பாருங்க நான் பிழைஞ்சிட்டே வரேன். நல்லா பிழைங்க, இல்லைன்னா வராது. மாவு நல்லா நறுக்கி நறுக்கி இப்படியே பிழைங்க. ஓகேவா,
பிழஞ்சிட்டே வாங்க. ஓகேவா பாருங்க ரெடியாச்சு. இப்போ வாங்க நம்ம உருண்டு உருண்டையாக பிடிக்கலாம். ஓகேவா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரெட் மாவு எடுத்துட்டு நல்லா அப்படி உருண்டை பிடிங்க. ஆனால் கிரேக் இருக்கக்கூடாது, அங்கங்கே கிரேக் இருந்துச்சுன்னா நம்ம பொறிக்கிறப்ப உடஞ்சிரும், அதனால் கவனமாக செய்யுங்க. ஓகேவா பாருங்க இந்த மாதிரி சாஃப்டாகவும் அங்கங்கே கிராக் இருக்கக்கூடாது, கணக்காக செய்யுங்க. ஓகேவா இப்போ ரெடி ஆகிடுச்சு ஒன்று, அடுத்தது செய்வோம். அதே மாதிரி செஞ்சிட்டே வாங்க. ஓகேவா இன்னொரு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. வேஸ் எடுத்துட்டு நல்லா இப்படி உருண்டையாக பிடிங்க, கிராக் இருக்கக்கூடாது. இதுவும் வேணால் எண்ணெயில் போடுறப்ப இப்படி உடஞ்சிரும். ஓகேவா இந்த மாதிரி செஞ்சிட்டே வாங்க. ஓகேவா இப்போ பாருங்கள் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். 12 உருண்டை வந்துச்சு, கிராக் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் கணக்காக வரும். இப்போ வாங்க நம்ம பொறிக்கலாம். ஓகேவா இப்போ பாருங்கள் எண்ணெய் பேனில் போட்டு வச்சுருக்கேன், எண்ணெய் சூடு ஏறுது. ஆனால் ரொம்பவும் வேகமாக வைக்காதீங்க, மீடியமில் வைங்க, அப்போ தான் வந்து சின்னாங்க பொறிச்சு எடுக்க முடியும். ஓவராக சூடு வச்சிட்டிங்களா அது கருகி போயிடும். இப்போ வந்து எண்ணெய் லேசாக சூடு ஏறிச்சு, இப்போ நம்ம போடலாம். ஓகேவா இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். மீடியமில் வைங்க, ரொம்ப வேகமாக வச்சிடாதீங்க, உள்ளுக்கு வேகாது, வெளியே மட்டும் ப்ரௌன் குலா மாறிடும், இல்லைன்னா கருகி போயிடும். அப்படியே விடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஓகேவா இப்படியே விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க. ஏன்னா எல்லா பகுதியும் நல்லபடியாக வேகணுன்னாக்கா நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுங்க, அப்போ தான் எல்லா பக்கத்தும் நல்லா வேகும். திருப்பி விடாமல் அப்படியே விட்டுட்டிங்களா ஒரு சைட்டு வேகாது, ஒரு சைட்டு வந்திருக்கோம், ஒரே மாதிரி வராது. ஓகேவா இப்போ திருப்பி விட்டுருக்கோம், கொஞ்சம் வேகட்டும். ஓகேவா பாருங்கள் நான் அப்பப்போ அப்படியே விடாதீங்க, அப்பப்போ திருப்பிக்கிட்டே இருங்க, அப்போ தான் சம அளவு வந்து அது கணக்காக வரும். அப்படியே விட்டுட்டிங்களா ஒரு சைட்டு வந்திருக்கும், ஒரு சைட்டு வேகாது, அதனால் இப்படி திருப்பிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் கணக்காக வந்துடும். இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு, ப்ரௌன் கலராக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வெந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம எடுத்துடணும் தான். ஓகேவா எடுத்த கையோடைய நம்ம இந்த சீனி வச்சுருக்கோம் பாருங்க, ஊற்றி வச்சுருக்கோம், லேசாக சூடாக இருக்குது, இல்லை அப்படியே போட்டுருங்க. ஓகேவா எடுத்த கையோடு அப்படியே போட்டுருங்க, எண்ணெயை நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அப்படியே சீனி பாவு காய்ச்சியில் அப்படியே போட்டுருங்க. ஓகேவா பாருங்கள் நான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி அப்படியே விட்டுருங்க. லேசாக சூடு இருக்கணும், பாவு காய்ச்சி சீனி வந்து லேசாக சூடு இருக்கணும், அப்போ தான் அது கணக்காக வரும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் பொறிச்சு போட்டுட்டேன், பிரெட் குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 hour-லேருந்து 3 hour நல்லா ஊற வச்சிடணும், ஊற வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட 2-3 hours நல்லா ஊறின பிறகு அப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேவா நான் சொன்ன மாதிரி 2-3 hours நான் ஊற வச்சேன் குலாப் ஜாமுனை வந்து. இப்போ நான் காமிக்க போகிறேன் பிரெட்டையோட. நம்ம மூடங்கி போட்டு மூடி வச்சுருக்கேன், டப்பாவில் போட்டு அடைச்சிருக்கேன் பாருங்கள். பாருங்கள் ஊறி வச்சு 2-3 hours ஊறி வச்ச குலாப் ஜாமுன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா இந்த குலாப் ஜாமுனை பிரெட் குலாப் ஜாமுனை வந்து கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. சுவையான பிரெட் குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு, இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.